தவறான செய்திகள் தற்போது புதிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேதனை தெரிவித்துள்ளார். பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு ராம்நாத் கோயங்கா விருது வழங்கும் விழாவில் தில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி குழுவினருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தவறான செய்திகள் தற்போது மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக வேதனை தெரிவித்தார். இந்த செய்திகளை வழங்கும் செய்தியாளர்கள் பத்திரிகை துறையின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். செய்திகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதால் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படுவதாக ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். விசாரணை அதிகாரிகள், தண்டனை வழங்குவோர், நீதிபதிகள் என தங்களை தாங்களே கருதிக்கொண்டு சில நேரங்களில் பத்திரிகையாளர்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். சமூக மற்றும் பொருளாதார சமநிலையற்ற தன்மை குறித்த செய்திகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். Passion for journalists to play so many roles at a time to arrive at truth. Their versatility is praiseworthy. But that prompts me to ask if such a sweeping exercise of power is accompanied by genuine accountability.